மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனையும் ஜிஎஸ்டி ரோடையும் இணைக்கின்ற புதிய ஸ்கைவாக். இது ஒரு முக்கியமான தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முக்கியமான ஒரு பகுதி. இது ஏன் கட்டியிருக்காங்கன்னா, தாம்பரம் சென்னை நகரின் வளர்ந்து வரும் ஒரு புறநகர் பகுதி. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரெயின்லேஜ் இறங்கி பேருந்துக்கு போகிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. சென்னையின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு வழிவு வாயிலாக தாம்பரம் உள்ளது. இங்கே இது என்னன்னா, ரோடை கிராஸ் பண்ணி போக வேண்டிய அவல நிலை சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இந்நேரமும் தாம்பரம் பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா. ஜிஎஸ்டி ரோடு எப்போவுமே டிராஃபிக் ஜாமாக இருக்கும், டிராஃபிக் வந்துகிட்டே இருக்கும். இதனால் நிறையா உயிரிழப்புகளும் மோதல்களும் இருந்தது. வாகனங்கள் போது நிறைய பேர் காயமடையிறது. இதை தடுப்பதற்காகவும் மக்கள் பிரச்சனையின்றி சென்று வருவதற்காகவும் தமிழ்நாடு அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் ரயில்வே துறை மூணு சேர்ந்து இந்த ஸ்கைவாக் அமைச்சிருக்காங்க. இப்போ தான் அந்த ஸ்கைவாக் நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது, பப்ளிக்கு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்கிறாங்க இந்த இதுலேயே, அதையும் பாருங்கள். மேலும் மக்கள் வந்து நெரிசல் இல்லாமல் போகிறதுக்கு அகலமான நடைபாதைகள் அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் போகலாம், நெரிசல் இல்லாமல் போகலாம். மேலும் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப மொத்தத்தில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. மொத்தம் எல்லா இடங்களுக்கும் நுழையிற மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன், எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டு, சிட்டி பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணாமல் அலுங்காமல் ஆடாமல் அலுங்காமல் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு இந்த ஸ்கைவாக் அமைச்சிருக்காங்க. இதை பாருங்கள். மேலும் இந்த பப்ளிக் ஈஸியாக ஏறுறதுக்கு எஸ்கலேட்டர்ஸ், நகரும் படிக்கட்டுகள் எனப்படும் எஸ்கலேட்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இது. எனவே பொதுமக்கள் இந்த ஸ்கைவாக்கை பயன்படுத்திக்கிங்க. இந்த ஸ்கைவாக்கை பயன்படுத்திட்டு உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என கூறி எனது முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, ஸ்கைவாக்குடைய தான் போயிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு தெரியுது இல்லையா, இதைத்தான் முதல்ல கடந்துட்டு இருந்தாங்க. நிறையா சிக்கல்கள்லாம் இருந்தது, இதெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம ஸ்கைவாக்கை சுற்றி வந்து எப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இது இந்த வழி வந்து மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அதிவிரைவு போக்குவரத்துக்கு செல்லும் வழியானது. கீழே பாருங்க, பஸ் நிற்குது. அரசு போக்குவரத்து கழக மாநகர் போக்குவரத்து கழக பஸ் ஸ்டாண்டுக்கு செல்லுகின்ற வழி இங்கே தான். மாநகர போக்குவரத்து கழக பஸ் எல்லாம் கிளம்பும், வேளச்சேரி போகிற பஸ் எல்லாம் இங்கே இருந்தால் கிளம்பும், அதுக்கு போகிறத வழி. இது வந்து எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க பாருங்க, எஸ்கலேட்டர் ஜனங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் தாம்பரம் ஸ்டேஷன் பஸ் நின்றுட்டு பார்த்தீங்களா, இதுதான். தாம்பரம் ஸ்டேஷன் தெரியுது பாருங்க.
இதேபோல் ரயில்களின் கால அட்டவணையும் இந்த டிஸ்பிளே போர்டு இருக்கு பாருங்க, எப்படி சௌரியமா இருக்கு பாருங்க. எனவே சென்னை வரும் மக்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் மக்கள் இந்த ஸ்கைவாக்கை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா உங்களுக்கு போவதும் எளிது, வருவதும் எளிது. அவசரப்பட்டு ரோடை கிராஸ் பண்ணாதீங்க, சாலை விதிகளை பின்பற்றுங்கள், அவசரப்பட்டு சாலையை கடக்காதீர்கள். உயிர், மனித உயிர் முக்கியமானது. எனவே இந்த ஸ்கைவாக்கை பயன்படுத்திக்கங்க. நமக்காக அரசாங்கம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஸ்கைவாக்கை கட்டியிருக்கு. எனவே இந்த ஸ்கைவாக்கை நல்ல, ஏன்னா விசாலமாகவும் போயிட்டு வர எளிதாகவும் இருக்குது. எனவே இந்த ஸ்கைவாக்கை பயன்படுத்திக்கங்க, நல்லபடியாக அங்கே பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பிளாட்ஃபார்த்துக்கு போகிற வழி வந்தாச்சு பார்த்துக்கு. இதுதான் டிக்கெட் கவுண்டர், இதுதான் நமக்கு டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். இது நம்ம பிளாட்ஃபார்த்துக்கு, எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு போகிற பிளாட்ஃபார்த்துக்கு உண்டான வழி பார்த்துக்கு. இதோ ரைட் ஹேண்ட் சைடு போனால் எலக்ட்ரிக் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்துடும்.